கடந்த 2 வருடமாக யூடியூப் பார்த்து ஞான புரிதல் ஏற்பட்டு எனக்கு தெளிவு ஏற்பட்டது. ஆனால் எனது செயலில் சோம்பேறித்தனம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் விருப்பம் வருவதில்லை, என்ன செய்வது? அதாவது இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னால் அகம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுது, அது அது இயற்கைக்கு போயிடுது. ஆனால் செயல்கள்ங்கிறதெல்லாம் புறம் சார்ந்தது. செயல்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? சோம்பேறித்தனம் வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு அகம் மட்டும்தான் முக்கியமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அகத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே அங்கே பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. ஆனால் செயலை பொறுத்தவரை நீங்கள் என்ன செயலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுக்கிற செயலை நிறைவேற்றுறதுக்கு தான் உள்ள எனர்ஜியை வரும். ஏன்னா அகங்கிறது ஏதோ ஒரு வகையான எனர்ஜியை உற்பத்தி பண்ணுற இடம் அது. அப்போ நீங்கள் எந்த செயலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுக்கிறது சம்மந்தம் நம்ம எனர்ஜி வரும். நீங்கள் செயலையே தேர்ந்தெடுக்கலைன்னு சொன்னால் உங்களே எனர்ஜியே வராது. அப்போ இது வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னுட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஊருக்கு போகணுங்கிற ஆர்வம் வரும். எங்கேவும் போண்டியிலன்னா எந்த ஆர்வம் வராது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் வரணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, என்ன செய்யணும். ஏன்னா செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் தான் ஏதாவது முடிவு எடுக்கணும். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடக்கூடாது. ஏதாவது செயல்களையும் நீங்கள் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்தோன்னா சோம்பேறித்தனம்லாம் போயிடும்.